வெல்கம் டு சென்னை சினிமாஸ். 17 புது சீரியல்கள் அடுத்தடுத்து களமிறங்கிறதுக்கு தயாராக இருந்துகிட்டு இருக்குது. சன் டிவி, விஜய் டிவி, ஜீ தமிழ் உட்பட எந்தெந்த சேனல்கள்ல எந்தெந்த சீரியல்கள் வரப்போகுது, யார் அதுல நடிக்கிறாங்க, யார் தயாரிக்கிறாங்க, யார் இயக்குறாங்க, இதை பத்தி தான் நம்ம இப்ப விரிவாக பார்க்க போறோம். அடுத்தடுத்து பல சீரியல்கள் நிறைவடைய போறதாகவும் தெரியுதுங்க. சன் டிவியை பொறுத்த வரைக்கும் குறிப்பா சொல்லலாம், இனியா, எதிர்நீச்சல், கயல் போன்ற டிஆர்பி ரேட்டிங்ல பட்டைய கிளப்பக்கூடிய சீரியல்களாக இருந்தாலும் கொஞ்சம் சொதப்பினாலும் உடனடியா எண்டு கார்டு போறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. என்ன காரணம்னா 11 சீரியல்கள் சன் டிவிக்காகவே வரப்போகுது. 3 சீரியல்கள் விஜய் டிவிக்காகவும் 3 சீரியல்கள் ஜீ தமிழுக்காகவும் தயாராகி இருக்குது. ஃபர்ஸ்ட் சொல்ல போற சீரியல் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாண்டவர் இல்லம், பிரியமான தோழி போன்ற சீரியல் தயாரிச்ச விசாக ப்ரொடக்ஷன் நிறுவனம் இன்னொரு புது சீரியலையும் தயாரிக்கிறாங்க. இந்த சீரியல்ல நடிகர் விக்கி ரோஷன் தான் ஹீரோவா நடிக்கிறாரு. இவர் ஏற்கனவே பிரியமான தோழி சீரியல்ல நடிச்சிருக்கிறாரு. சோ இந்த சீரியலுக்கு இப்ப புதுசா வர போற சீரியலுக்கு கலாடா கல்யாணம் அல்லது கல்யாண கலாடான்னு சொல்லி டைட்டில் வைக்கிறதுக்கு முடிவுல இருக்கிறாங்க. சோ அந்த சீரியல்ல ஒரு ஹீரோயின் வந்து வர போறாங்க, புதுமுகமாக தான் இருக்க போறாங்கன்னு தெரியுது. அடுத்த ரெண்டாவது சீரியல்னு பாத்தீங்கன்னா, சரிகம நிறுவனம் இருக்குல்ல, அவங்க தயாரிக்கக்கூடிய இன்னொரு புது சீரியலாக வரப்போகுது. ஏற்கனவே நான் பிரைம் டைம் ஸ்லாட்ல ஒளிபரப்பாகிற இலக்கியா சீரியல் சரிகம நிறுவனம் தான் தயாரிச்சிருக்குது. பிரைம் டைம் ஸ்லாட்ல ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற இனியா சீரியல், அன்பேவா சீரியலையும் சரிகம நிறுவனம் தான் தயாரிச்சு ஒளிபரப்பாகிட்டு இருக்குது. சோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல சரிகம நிறுவனம் களமிறக்கக்கூடிய இன்னொரு புது சீரியல்ல நடிகர் டெல்னா டேவிஸ் ஹீரோயினா நடிக்கிறாங்க. சோ இவங்க ஏற்கனவே அன்பேவா சீரியல்ல பூமிகா அப்படிங்கிற ரோல்ல இவங்க நடிச்சிருக்கிறாங்க. சோ இவங்களுக்கு ஜோடியாக புது சீரியல்ல நடிகர் சல்மான் தான் ஹீரோவாக நடிக்கிறாரு. இவர் விஜய் டிவியில ஒளிபரப்பான மௌனராகம் சீசன் 2ல வருண் அப்படிங்கிற கேரக்டர்ல ஏற்கனவே நடிச்சிருக்கிறாரு. இந்த சீரியல்ல ரோஜா சீரியல் நடிச்ச அக்ஷயா இருக்கிறாங்கல்ல, சோ அவங்க தான் வில்லியாக நடிக்க போறதா தெரியுது. இந்த புது சீரியலுக்கு இன்னும் டைட்டில் வந்து வைக்கல. சோ அடுத்து மூணாவது சீரியல்ல பாத்தீங்கன்னா, மல்லி அப்படிங்கிற புது டைட்டில் வரப்போகுது. சோ இந்த சீரியலையும் சரிகம நிறுவனம் தான் தயாரிக்க போகுது. சோ இந்த சீரியலுடைய ப்ரோமோ ஷூட் எல்லாம் ஏற்கனவே முடிஞ்சிருச்சுங்க. எபிசோடோடைய ஷூட் வந்து ரொம்ப வேகமா போயிட்டு இருக்குது. இன்னும் சில தினங்கள்ல இந்த சீரியலை களமிறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சோ இதுல சீரியல் நடிகர் விஜய், அதுக்கப்புறம் நடிகர் நிகிதா தான் டைட்டில் ரோல்ல வந்து லீட் ரோல்ல நடிக்கிறாங்க. சோ இவங்க ஏற்கனவே நிறைய சீரியல் நடிச்சிருக்கிறாங்க. நடிகர் நிகிதா ஏற்கனவே அருந்ததி சீரியல் நடிச்சிருக்கிறாங்க. சீரியல் நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் கடைசியா பேரன்பு சீரியல்ல நடிச்சாரு. சோ அடுத்த 4வது சீரியலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, வானத்தை போல ஆனந்தராகம் சீரியல்களை தயாரிக்கிற ஆரா கிரியேஷன் நிறுவனம் அடுத்து இன்னொரு புது சீரியலை தயாரிக்குது. சோ இந்த சீரியல்ல கண்ணான கண்ணை சீரியலுக்கு அப்புறம் நடிகர் ராகுல் ரவி ஹீரோவாக களமிறக்கிறாரு. சோ அவருக்கு ஜோடியாக ஈரமான ரோஜாவை சீசன் 2க்கு அப்புறம் நடிகை கேப்ரில்லா சன் டிவிக்காக வந்து களமிறக்க போறாங்க. சோ இந்த சீரியலுக்கு இன்னும் டைட்டில் வந்து வைக்கல. ஷூட்டிங் வந்து ரொம்ப வேகமா இப்போதைக்கு போயிட்டு இருக்குது. சோ அடுத்த 5வது சீரியல்ல பாத்தீங்க அப்படின்னா, புன்னகை பூவே அப்படின்னு சொல்லி டைட்டில் வந்து வச்சிருக்கிறாங்க. சோ அயான் மூவி மேக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு புது தயாரிப்பு நிறுவனம் தான் இந்த சீரியல்ல களமிறக்க போகுது. இந்த சீரியல்ல புதுமுகங்கள் தான் லீட் ரோல்ல நடிக்க போறாங்க. நடிகர் ஹர்ஷ் நாக்பால், சோ இவர் தான் ஹீரோவா நடிக்க போறாரு. இவர் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர். சன் டிவிக்காக முதல் முறையா தமிழ்ல இவர் ஹீரோவாக சீரியல்ல களமிறங்கிறாரு. சோ இவருக்கு ஜோடியாக ஒரு புதுமுகம் தான் களமிறங்க போறதாக இப்போதைக்கு தகவல் இருக்கு. சோ அடுத்த 6வது சீரியல்ல பார்த்தா, நடிகர் மிதுன் ராஜ் லீட் ரோல்ல களமிறங்கிறாரு. சோ இவர் ஏற்கனவே நிறைய சப்போர்டிங் ரோல்ல வில்லனாகவும் நடிச்சிருக்கிறாரு. சன் டிவில ஒளிபரப்பாகிற இனியா சீரியல்ல கூட ஒரு சின்ன வில்லன் ரோல்ல இவர் ஏற்கனவே நடிச்சிருக்கிறாரு. சோ மகராசி சீரியல்ல இவர் ஏற்கனவே நடிச்சிருக்கிறார். இப்போதைக்கு ஜீ தமிழ்ல நினைத்தாலே இணைக்கும் சீரியல்ல இவர் நடிச்சிட்டு இருக்கிறாரு. பல திரைப்படங்களை தயாரிச்ச தேனாண்டால் பிலிம்ஸ் நிறுவனம் இருக்குல்ல, அவங்க தயாரிக்கிற ஒரு புது சீரியலாக தான் இந்த சீரியல் களமிறங்க போகுது. தேனாண்டால் பிலிம்ஸ் நிறுவனம் ஏற்கனவே கலர்ஸ் தமிழ் சேனல்ல மந்திர புன்னகை அப்படிங்கிற சீரியலை தயாரிச்சாங்க. சோ இவங்களோட 2வது சீரியலாக இந்த சீரியல் சன் டிவில களமிறங்க போகுது. தெலுங்கு நடிகை ஹர்ஷிதா இந்த சீரியல்ல ஹீரோயினா நடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த சீரியலுக்கு இன்னும் டைட்டில் வைக்கலாம். சோ 7வது சீரியல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, சுந்தரி சீரியலையும் சிங்கப்பெண்ணை சீரியலையும் தயாரிக்கிற மிராக்கல் மீடியாஸ் நிறுவனம் இருக்குல்ல, சோ இவங்க 3வது மற்றொரு சீரியலையும் ஒரே நேரத்துல களமிறக்க போறாங்க. சோ இவங்க பிரைம் டைம் ஸ்லாட்ல வந்து ஏற்கனவே ஒளிபரப்பாகிட்டு இருக்கிறதுனால வரப்போற புது சீரியல் நான் பிரைம் டைம் ஸ்லாட்ல களமிறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சோ வரப்போற இவங்களுடைய புது சீரியல்ல ஹீரோவாக நடிகர் சந்தோஷ் வந்து நடிக்கிறாரு. சோ இவர் ஏற்கனவே கண்ணத்தில் முத்தமிட்டால் சீரியல்ல நடிச்சிருக்கிறாரு. அண்ணா சீரியல்ல நடிச்சாரு, அதுக்கப்புறம் பாதியில விலகிட்டாரு. இதே சீரியல்ல ஹீரோவோட ஃப்ரெண்டு கேரக்டர்ல இவர் நடிச்சார் அப்படின்னு கூட சொல்லலாம். முதல் தடவையா இவர் சன் டிவி சீரியல்ல ஹீரோவாக கமிட் ஆகி இருக்கிறார். சோ அடுத்ததாக 8வது சீரியல்ல பாத்தீங்கன்னா, நடிகர் தர்ஷன், அதுக்கப்புறம் நடிகர் ஆகாஷ், சோ இவங்க 2 பேர் சேர்ந்து நடிக்கிற அனாமிகா சீரியல் வரப்போகுது. சிஜி வேலைகள் காலதாமதமானதுனால அனாமிகா சீரியல் தள்ளி போனுச்சு. த்ரில்லர் சீரியலாக இது களமிறங்க போகுது. இந்த சீரியலுக்காக நிறைய ரசிகர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல நடிகர் அக்ஷிதா தேஷ்பாண்டே தான் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. சோ அடுத்து 9வது சீரியல் பாத்தீங்கன்னா, திரு பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் İyakuna Thirummurugan'oda Pudu serialoda audition yerkeneve mudinjiruchunga shooting da konja kaaladhamadam aayirukku. Tamil puttaanda thuvakkathula indha shooting vandu serial shooting vandu thittamittirukkranga. Romba seekramave serial shooting vandu mudichittu seekram seriala prime time slotla kaalaama irukkiradhu planla irukkranga. So 10th serial pathina Meteori serial aayirukira Cine Times nirvanam irukla. So ivanga Meteori serialoda season 2 edukka poraanga. Indha serialukana audition poyitirukudhu. Seekrama indha serialoda shooting vandu aarambichirvaanga. So 11th serial pathina AR Film Works நிறுவனம் ஏற்கனவே கண்ணான கண்ணை சீரியலை தயாரிச்சிருந்தாங்க. இப்போ சமீபத்தில் ஆரம்பிச்ச லட்சுமி சீரியலையும் இவங்க தான் தயாரிச்சிருக்காங்க. லட்சுமி சீரியலை தொடர்ந்து மற்றொரு புது சீரியலையும் இவங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த புது சீரியலுக்கான ஆடிஷன் வந்து இப்போ போயிட்டு இருக்குது. ஸோ இந்த சீரியல் பிரைம் டைம் ஸ்லாட்ல கிளம்புறதுக்கு முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த 11 சீரியல்கள் சன் டிவில வரப்போறதுனால அடுத்தடுத்து பல புது சீரியல்கள் கிளம்புறதுனால ஏற்கனவே ஒளிபரப்பாகிற சீரியல் எந்த நேரத்தில் கூடனாலும் முடியறதுக்கு சான்ஸ் இருக்கு. விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் நடிகை ஸ்ரீதா இருக்கிறாங்களா, இவரு அதுக்கப்புறம் நடிகை திரு, உங்க ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்து நடிக்கிற சீரியல் வரப்போகுது. குளோபல் வில்லேஜஸ் நிறுவனம் இந்த சீரியல தயாரிக்குது. மகாநதி சீரியலை தொடர்ந்து இயக்குனர் பிரவீன் பன்னாடு இந்த சீரியலையும் வந்து இயக்குறாரு. சோ அடுத்து 13th சீரியல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஆபீஸ் ப்ரொடக்ஷன் நிறுவனம் சார்பில் பனிவிலும் மலர்வனம் அப்படிங்கிற புது சீரியல் களமிறங்க போகுது. நடிகை வினுஷா சித்தார்த் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க. முத்தலகு சீரியலோட இயக்குனர் தங்கராஜ் தான் இந்த சீரியலை வந்து இயக்குறாரு. சோ அடுத்த சீரியல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கதாநாயகி ஷோ டைட்டில் வின்னர் இருக்காங்கல்ல ரூபினி, அதுக்கப்புறம் ரூபி ஸ்ரீ, ஸோ அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்கிற ஒரு புது சீரியலுக்கான டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இந்த சீரியல் தான் விஜய் டிவியில 3rd களமிறங்க போற புது சீரியல்னு சொல்லலாம். ஜீ தமிழ்லையும் வந்து 3 சீரியல் வந்து களமிறங்க போகுதுங்க. கனா சீரியலை தயாரிக்கிற யாத்ரா மீடியாஸ் நிறுவனம் இருக்குல்ல, ஸோ இவங்க 3 கதாநாயகிகளை வச்சு புது சீரியலை களமிறக்க போறாங்க. இதற்கான ஆடிஷன் இப்போதைக்கு போயிட்டு இருக்குது. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கலைஞர் டிவியில ஒளிபரப்பாயிட்டு இருக்கிற கண்ணதிரை தோன்றினால், அதுக்கப்புறம் கௌரி சீரியல்கள் இருக்குல்ல, அந்த சீரியல்களை தயாரிக்கக்கூடிய ராம்போ மீடியாஸ் நிறுவனம் ஜீ தமிழ் தொலைக்காட்சிக்காக ஒரு புது சீரியலை தயாரிக்கிறாங்க. இந்த சீரியலுக்கான ஆடிஷனும் வந்து போயிட்டு இருக்குது. சோ இதுவும் ஜீதமெல்லாம் கிளம்பறங்க போகுது. அடுத்து பார்த்தா அப்படின்னா ஆபீஸ் டைம் அப்படின்னு சொல்லி ஒரு புது சீரியல் வரப்போகுது. பல புது முகங்கள் இந்த சீரியல்ல கிளம்பறங்க போறாங்க. சோ ஜீதமெல்லாம் இந்த சீரியலை ஒளிபரப்பு செய்ய போகுது. சோ இப்படி வரிசையாக அடுத்தடுத்து 17 சீரியல்கள் கிளம்பறக்க காத்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப நாளா ஓடிக்கிட்டு இருக்கிற சீரியல்கள் கொஞ்சம் டிஆர்பில சொதப்பினாலும் உடனடியா அந்த சீரியலுக்கு எண்டு கார்டு போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. டிஆர்பில நல்ல விதமா வந்து போயிட்டு இருந்தாலும் சம்பளத்துல ஏதாவது சொதப்பல் இருந்தாலும் கால்ஷீட் சொதப்பல்கள் இருந்தாலும் கூட அந்த சீரியல்களுக்கு எண்டு கார்டு போட்டு முடிச்சுட்டு புது சீரியலை களமிறக்கிறதுக்கு தொலைக்காட்சி நிர்வாகம் ரெடியாக இருக்குது. ஸோ அதனால சன் டிவியில கூட நல்ல டிஆர்பி ரேட்டிங்ல போற சீரியல்கள் கூட வேற ஏதாவது நிர்வாக பிரச்சனைகள் இருந்தாலும் திடீர்னு அந்த சீரியலுக்கு எண்டு கார்டு போட்டுட்டு புது சீரியலை களமிறக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க.